கேமரா அலௌடு இல்லை, அது மாரி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரி பார்ப்போம் என்ன நடக்குது. எனக்கே வண்டியை கொடுத்துட்டு எங்கேயோ போன் நானுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வண்டி மூவ் பண்ணுறேன். மக்களே, இதுதான் வந்து எமிரேட்ஸ் ட்ரைவிங் கம்பெனி, உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே நிற்கிது பாருங்க, பஸ்ஸு லாரிஸ்லாம். அது வந்து ஹெவி வெஹிக்கிளுடைய இடம். அந்த ஸ்லோப் இருக்குது பாருங்க, குச்சி. அது ஃபுல்லாக ஹெவி வெஹிக்கிளோட ப்ராக்டிக்கல் ஏரியா. அது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே அப்படியே நமக்கு பொறுமையாக அப்படி வந்தோம் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே வந்து பைக் டிரைவருக்கான இடம். பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இவங்க எல்லாருமே பைக் ப்ராக்டிக்கல். அது ஃபுல்லாக இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காரு. இது ஃபுல்லாகவே கார் கார் ப்ராக்டிக்கல் ஏரியா. அந்த நேராக ஷெட்டு தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஒரு ஷெட்டு ஒன்று தெரியுது பாருங்கள், அது வந்து பார்க்கிங் டெஸ்ட்டு ஏரியா. அதில் வந்து பார்க்கிங் நீங்கள் ப்ராக்டிக்கல் இங்கே எடுப்பீங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாள் பார்க்கிங் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த பார்க்கிங் டெஸ்ட் அந்த ஷெட்டுக்குள்ளே தான் நடத்துவாங்க. அதில் தான் நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர் வெளியேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளேருந்து நீங்கள் அதை கரெக்டாக பார்க்கிங் பண்ணணும். 90 டிகிரி பார்க்கிங் ஒன்று, 45 டிகிரி பார்க்கிங் ஒன்று, அப்புறம் 35 டிகிரி பார்க்கிங் ஒன்று. மொத்தம் மூணு விதமான பார்க்கிங் இருக்கும். உங்களுக்கு 90 டிகிரி 45 டிகிரி பார்க்கிங் மட்டும்தான் வரும். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்லா இடமும் உங்களுக்கு டோட்டல் ஏரியா வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ட்ரைவிங் கம்பெனி இடம் தான் ஃபுல்லாக. உங்களுக்கு மேலே அந்த பக்கம் மேலே நேரம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு டவர் தெரியுதுங்களா? அந்த டவர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கிங், உங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கோம். அந்த மேலே டவர்லேருந்து உங்களை பார்த்துட்ருப்பாங்க செக்யூரிட்டிஸ் வந்து, உங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க மேலே. இந்த என்ன தெரியுது பார்த்தீங்களா? 56 போட்டுருக்கு இல்லையா? 56, 31, 53 இந்த மாதிரிலாம் போட்டுருக்குல்ல. இது எல்லாமே வந்து ஆக்சிலேட்டர் இருக்காது. நீங்களே வந்து ப்ராக்டிக்கல் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க, டெய்லி 1 hour 2 hours அந்த மாதிரி டைம் சொல்லுவாங்க. அந்த டைம் வரையும் நீங்கள் ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அது மேலே எதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா மேலே அந்த செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மைக்கில், இந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, இல்லைன்னா கரெக்டாக ப்ராப்பராக போங்க. அந்த மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம இப்போது நான் வந்திருக்கிறது வந்து பார்க்கிங் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன். டெஸ்ட்டுக்கு வரல, இன்னும் 3 days இருக்குது. அதை ட்ரைனிங் முடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சீசன் முடிச்சுட்டேன், இப்போ 2nd season பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான் பாஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நீங்கள் அங்கே ஒரு 6 months அந்த மாதிரி ஓட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சுத்தமாக டிரைவிங் தெரியாமல் இங்கே எடுக்க வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போதைக்கு இந்த விஷயம் இவ்வளோ தான். மேற்கொண்டு அப்டேட் எதனா வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் நம்ம ப்ராக்டிக்கல் ஏரியாவில் ஓட்டும் போது நான் ஒரு வீடியோ எடுத்து முடிஞ்சால் நான் எடுத்து போகிறேங்க, சரிங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துலாம் கேமரா அலௌடு இல்லை, அது மீறி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சரி பாப்போம் என்ன நடக்கிறது. ஓகே, சி யூ பாபா இன் நெக்ஸ்ட் வீடியோ. எனக்கே வண்டியை கொடுத்துட்டு எங்கேயோ போன் நானுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வண்டி மூவ் பண்ணிட்டேன். Yeah.